வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் மத்தேயு 21 அதிகாரம் 10 வசனம் தொடங்கி 16 வசனம் வரை வாசிக்க கேட்போமாக. மத்தேயு 21 10 தொடங்கி 16 வரை. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரன் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதுக்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளினுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். ஆமீன். Oh,
உன்னமத நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபை கனடாவின் சார்பில் அன்பான வாழ்த்துதல்கள். இன்ற நாள் அட்வென் காலம் என்று அழைக்கப்படும். அட்வென் ஞாயிறின் காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. அட்வென் காலம் என்று சொன்னால் வருகையின் காலம் என்பது பொருள். ஆண்டவராகிய இயேசு வருகிறார். அவருடைய முதலாவது வருகை, அவருடைய இரண்டாவது வருகை நாங்கள் சிந்திக்கப் போகின்ற இந்த காலம். அன்பானவர்களே, வருகையின் காலம் என்கிற பொழுது ஆண்டவர் வருகிறார், எங்களை நோக்கி வருகிறார். ஏன் வருகிறார்? எங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வருகிறார். நாங்கள் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பாடம் மத்தேயு 21:9-14 வரை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, முன்னெடுப்பாரும் பின்னெடுப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரருக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஓசன்னா என்று சொல்லி ஆட்பறித்து கொண்டு வந்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் கேட்டார்கள், இவர் யார்? இப்படிப்பட்ட ஆரவாரத்தோடு வருகின்ற இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அந்த பவனி அப்படியே வந்து அப்படியே தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தது. அங்கே தேவாலயத்திலே பிரவேசித்த பொழுது அங்கு அவர் அதிர்ச்சியான ஒரு காட்சியை கண்டார். அதாவது, விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் வியாபாரம், ஆடு மாடு புறாக்கள் காசுக்கடை எல்லாம் ஒரு வியாபாரம் நடந்தது. ஆண்டவராகிய இயேசு மிகவும் கோபப்பட்டார். அந்த காசு கடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்து ஆடு மாடுகளை துரத்தி ஒருதரும் வெளியாலே போகாமல் தடுத்து அவர்களை எல்லாம் தடை செய்தார். அவர் சொன்னார், என்னுடைய வீடு பிதாவினுடைய ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதற் கள்ளக்குகை ஆக்கினீர்கள் என்று சொல்லி சொன்னார். இதை சொன்னதின் நிமித்தம் அங்கே பார்க்கிறோம், லூக்காவில் சுவிசேஷம் 19:47 அவரை கொல்லுவதற்கு வகை தேடுகின்றார்கள். அவர் எப்படியாவது அழித்து போடணும் என்று. அதாவது, ஆலயம் வழிபாட்டுக்குரியது, ஆலயத்திலே ஜெபம் தியானம் முக்கியம். ஆனால் அவர்களை கள்ளர்கோகையாக்கினார்கள். புறா விற்று, ஆடு மாடு விற்று, காசுக்கடை காசுக்கடை என்று சொல்லுகிற பொழுது அந்த எருசலேம் தேவாலயத்திலே ரோம நாணயங்களை அங்கு காணிக்கையாக செலுத்த முடியாது. ஆகவே அந்த ரோம நாணயங்களை கொடுத்து எருசலேமுக்குரிய நாணயங்களை அவர்கள் வாங்குவார்கள், அதிக காசு கொடுத்து. அந்த காசுகளைத்தான் அவர்கள் காணிக்கையாக போடுவார்கள்.
ஆகவே அதிலும் அவர்கள் கூடுதலான லாபத்தை அங்கே ஈட்டினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நிலையை பார்த்து ஆண்டவர் மிகவும் கொதிப்படைந்தார், மிகவும் கொதிப்படைந்தார். என்னுடைய வீடு, பிதாவினுடைய வீடு ஜெப வீடு, அந்த ஜெப வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள். ஆகவே ஆண்டவர் ஆலயத்துக்கு வருகிறார், வந்து என்ன பண்ணுகிறார், அவர் சுத்திகரிக்கிறார், அவர் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். அங்கே எல்லாரையும் துரத்தி அடித்து மிகவும் அவர்களை கலைத்து விடுகின்றார். அங்கு நாங்கள் இன்னொரு சுவிசேஷம், நாலு சுவிசேஷத்தாரும் இதை எழுதுகின்றார்கள். இன்னொரு சுவிசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கயிறு எடுத்து சபுக்கு செய்து சபுக்கினால் அடித்து அவர்களை துரத்தினார் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு கோபப்பட்டார் என்பதை நாங்கள் இதிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. தேவாலயத்துக்குள்ளே வருகிறவர்கள் அங்கே பயபக்தியோடு வந்து ஜபிக்க முடியாது. இவர்களை துரத்தின பின்பு நாங்கள் அங்கே பார்க்கிறோம், அங்கே ஆண்டவராகிய இயேசுவை தேடி குருடர், சப்பானிகள், முடவர்கள் அங்கே வருகிறார்கள். இவர்கள் எல்லாரும் வந்து ஆலயத்துக்கு வெளியாலே நிற்கிறார்கள், உள்ளுக்கு வர முடியாமல், உள்ளுக்கு வர முடியாமல். ஏனென்றால் உள்ளுக்கு வியாபாரம் நடக்கின்றது. ஆகவே அவர்களை துரத்தின பின்பு இவர்கள் அங்கு வந்து எல்லாரும் சுவஸ்தமடைந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கிறோம். குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் அவர்களை சுவஸ்தமாக்கினார், அவர்களுக்கு சுஸ்தம் கொடுத்தார். ஆனபடியினாலே அன்பானவர்களே, மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கின்ற ஒரு ஆலயம், அங்கு கடவுளை தேடி வருகின்றவர்களுக்கு இடரலாக இருக்கிற ஆலயம், ஆண்டவராலே மறுபடியும் 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 அங்கே துரத்தப்படுகின்றது. இது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் வருகிறார், இதோ வாசலண்டன் என்று தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இந்த படங்கள் உங்களுடைய அநேகருடைய வீட்டிலே இருக்கும். ஆண்டவர் கதவிலே தட்டுகின்ற படம், அவர் தட்டுகின்ற பொழுது நாங்கள் அங்கே கதவை பார்க்கின்ற பொழுது அதற்கு பூட்டு வெளியாலே இல்லை, பூட்டு உள்ளுக்குத்தான் ஒரு பார் போட்டு பூட்டப்பட்டிருக்கின்றது. முன்னுக்கு பார்த்தால் மரங்களினுடைய இலைகள், குலைகள், பழங்கள் எல்லாம் விழுந்து அநேகர் ஒரு நாளும் போகாத, ஒரு பிரவேசிக்காத ஒரு வீடாக அது இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிறவர்கள் திறக்க வேண்டும். ஆகவே திறக்க மட்டும் அவர் தட்டி கொண்டே இருக்கிறார், இதுவோ வாசலண்டன் என்று தட்டுகிறேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு எங்கள் இதய வாசலிலே என்று தட்டுகிறார். அவர் தட்டுகின்ற பொழுது நாங்கள் அவருக்கு கதவை திறந்தால் அவர் எங்களோடு வந்து போஜனம் பண்ணுவார், நாங்களும் அவரோடு போஜனம் பண்ணுவோம். நாங்கள் திறவாவிட்டால் அவர் தட்டி கொண்டே இருப்பார். இந்த வருகையின் காலம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காலம். ஆண்டவர் எங்களை நோக்கி வருகிறார். எங்களுக்குரிய வியாபார சிந்தை, கொள்ளையாபம் அடிக்கின்ற சிந்தை, மக்களை ஏமாற்றுகிற சிந்தை இருக்குமானால் ஆண்டவராலே அது துரத்தப்பட வேண்டிய ஒன்றென்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஒரே சச்சரவாக இருக்கின்றது. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆண்டவராய இயேசுவை அவர்கள் கொலை செய்ய தேடினார்கள், கொலை செய்ய பார்த்தார்கள். சண்டை, சச்சரவு அங்கே ஆலயத்திலே இருந்தது. ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், என்னவென்றால் ஒரு ஆலயத்திலே புறாக்கள் இருந்தன, கோபுரத்திலே. அந்த புறாக்கள் அந்த ஆலயம் அவர்கள் கிறிஸ்மஸுக்கு வெள்ளை அடிக்க அதை சரி செய்ய போன பொழுது அவையெல்லாம் பறந்து போய் ஒரு இந்து ஆலய கோபுரத்துக்கு இருந்தது. அங்கிருந்து பின்பு அவர்கள் அந்த கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கெல்லாம் வெள்ளை அடிக்க பார்த்த பொழுது அவை அங்கிருந்து பறந்து ஒரு மொசுக்குள்ளே போனது. அங்கே மொசுக்குள்ளே போய் கொஞ்ச நாள் இருந்தது. பின்பு அவர்களுக்கு அந்த பெருநாள் வந்த பொழுது அங்கே அதை கிளிய பண்ண எல்லாம் துப்புரவாக்க தொடங்கினார்கள். அதை அது மறுபடியும் பறந்து வந்து தேவாலயத்துக்குள்ளே இருந்தது. அவை தேவாலயத்திலே புறாக்கள் இருக்கின்ற பொழுது அந்த கீழே ஒரு காட்சியை கண்டார்கள். கீழே ஆக்கள் சண்டை பிடிக்கிறார்கள், சச்சரவு செய்கிறார்கள், வெட்டும் கொத்தும் அடியடியும் ஆக இருக்கின்றது. அப்புறம் புறா கொஞ்சம் கேட்கின்றது, அம்மா ஏன் கீழே உள்ள மனிதர்கள் சண்டை போடுகிறார்கள்? அந்த தாய்ப்புறா சொல்கிறது, நாங்கள் சைவ கோயிலில் இருந்தாலும் புறாத்தான், கிறிஸ்தவாலயத்தில் இருந்தாலும் புறாத்தான், இஸ்லாமிய பள்ளிவாசலில் இருந்தாலும் புறாத்தான், ஆனால் மனிதன் அப்படி அல்ல. அவன் கிறிஸ்தவ ஆலயத்தில் இருக்கிற பொழுது கிறிஸ்தவன், இந்து ஆலயத்தில் இருக்கிற பொழுது அவன் இந்து, அவன்
இஸ்லாமிய ஆலயத்தில் இருக்கிற பொழுது அவன் முஸ்லீம். ஆகவே அவன் இடத்துக்கு தக்க மாதிரி தன்னை மாற்றி, நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் புறாத்தான். அதாவது அதே நம்ம அப்படி என்ன இந்த புறா குச்சி கேட்கறது, அப்படி அவங்களுக்கு தெரியாதபடியால் தான் அவங்க கீழே இருந்து சண்டை பிடிக்கிறாங்க, நாங்கள் தெரிந்தபடியால் தான் உயரத்திலே இருக்கிறோம். அதாவது கடவுள் மனிதனை படைத்தார், மனித ஆதாமை படைத்தார், மனிதனை படைத்தார், மனுஷியை படைத்தார். ஆண்டவர் மனித தேவ சாயலாக மனிதனை படைத்தார். அப்படி தேவ சாயலாக படைக்கின்ற பொழுது அந்த சாயலை மனிதன் இழந்து விடுகின்றான், அந்த சாயலை மனிதன் துளைத்து விடுகிறான், அந்த சாயலை அவன் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர் உலகத்திலே வந்து எல்லா மக்களையும் தமக்கென்று மீட்டு கொண்டார். ஆனபடியினாலே ஆண்டவர் வருகிறார், அவர் எங்களை தேடி வருகின்றார். எங்களுக்குள்ளே இருக்கின்ற சகல விதமான அசுத்தத்தையும் அகற்றி துப்புரவாக்கி எங்களை சுத்தப்படுத்துவதற்கு, புனிதப்படுத்துவதற்கு எங்களை நோக்கி வருகிறார். நாங்கள் அதற்கு எங்கள் உள்ளத்திலே இடம் கொடுப்போமா? ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி அழைத்தால் அவர் வருவார். ஆமேன்.